வணக்கம். பொதுவாக நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்கிறதுக்கு முன்னாடி நாள் பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது சனிக்கிழமை எந்த பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்து கடவுள்களில் மக்கள் அதிகம் பயப்படுற கடவுள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இதற்கு காரணம், சனி பகவான் கோபப்பட்டால் அந்த நபரின் கெட்ட காலம் சில நாட்கள் அல்லது மாதங்கள் அல்ல பல வருடங்கள் நீடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சனி பகவானை வழிபடுவதற்கு சனிக்கிழமை சிறந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் சனிதேவனை பிரியப்படுத்த மக்கள் அவருக்கு எண்ணெய் சமர்ப்பித்து அரச மரத்தின் கீழ் எண்ணெய் விளக்கு ஏற்றி ஏழைகளுக்கு தானம் செய்கிறாங்க. ஆனால் இத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்த பிறகு பல சமயங்களில் சிலர் தெரியாமல் சில பொருட்களை வாங்கி வந்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது சனி பகவான் கோபத்துக்கு ஆளாகிறோம். சனி பகவானின் ஆசிகள் நம் மீது இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமை அன்று எந்தெந்த பொருட்களை தவறுதலாக வாங்கிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை அன்று வாங்கக்கூடாத பொருட்களில் முதல்ல இருக்கிறது இரும்பு பொருட்கள். சனிக்கிழமை அன்று இரும்பு பொருள் வாங்கணும் அப்படின்னா சனிதேவ் பகவானுக்கு கோபம் வரும். இந்த நாளில் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கணும் அப்படின்னா சனிதோஷம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை தவிர மற்ற பொருட்கள் மற்ற நாள்களில் நம்ம இரும்பு பொருட்களை வாங்கலாம். அதுக்கு தவிர உப்பு வந்து சனிக்கிழமை வாங்கக்கூடாது. சனிக்கிழமை உப்பு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கடன் சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்ம கடனை தவிர்க்கவும் நிதிநிலையை வலுப்படுத்தவும் விரும்பணும் அப்படின்னா சனிக்கிழமை கண்டிப்பாக உப்பு வாங்குறத தவிர்த்துக்கணும். இந்த நாளில் உப்பு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்று கருப்பியல் வாங்கக்கூடாது. இந்த நாளில் கருப்பியல் வாங்குவது அப்படிங்கிறது வேலையில் இடையூறு விளைவிக்கும். சனிதோஷம் நீங்கிறதுக்கு கருப்பியலை தானம் செய்து சனிக்கிழமை அன்று அரச மரத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதனால கருப்பு எல்ல சனிக்கிழமை வாங்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கருப்பு நிற காலணிகளை சனிக்கிழமை என்று வாங்கக்கூடாது. சனிக்கிழமை என்று வாங்கிய கருப்பு காலணிகளை அணிந்த நபர் வேலையில் தோல்வியை எதிர்கொள்கிறார்னு நம்பப்படுது. ஜோதிடத்தின்படி நம்ம தோல்வியை தவிர்க்கவும் வெற்றியை அடையவும் விரும்பினா இந்த நாளில் கருப்பு காலணிகளை வாங்க வேண்டாம். சாஸ்திரங்களின்படி சனிக்கிழமை என்று ஒருவர் தவறுதலாக எண்ணெய் வாங்கக்கூடாது. அது கடுகு எண்ணெய் அல்லது வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையில் என்ன வாங்கணும் அப்படின்னா பல நோய்கள் வீட்டிற்குள் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனிக்கிழமை புதிய விளக்கு மாறி வீட்டிற்கு வாங்கலாம். சனிக்கிழமை துடைப்பம் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனிக்கிழமை கடுகு எண்ணெய் தானம் செய்வதும் மங்களகரமானதாக கருதப்படுது. இது தவிர சனிக்கிழமை கருப்பு ஆடை அணிந்தால் சனி பகவான் மகிழ்வார். அதே மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவிகள் செஞ்சுட்டு வர்றது சனி பார்வையிலிருந்து நமக்கு கொஞ்சம் விமோசனம் கிடைக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.